சென்னை கோயம்பேடு சந்தையில் பெரும்பாலான காய்கறிகளின் விலை குறைந்திருக்கும் நிலையில் பீன்ஸின் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் சமீபத்திய மழைக்கு பின்னர் காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்து காணப்படுகிறது. வெங்காயம், தக்காளி, கேரட், சவ்சவ், காலிஃப்ளவர், நூக்கல், அவரைக்காய், வெள்ளரி உள்ளிட்ட அனைத்து காய்கறிகளின் விலைகளும் 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை சரிந்துள்ளன. தக்காளி ரகத்துக்கு ஏற்ப 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனையாகிறது. சின்ன வெங்காயம் 50 முதல் 60 ரூபாய் வரையிலும், ஊட்டி கேரட் 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. ஆனால் பீன்ஸ் விலை மட்டும் ஏறுமுகத்தில் உள்ளது. சில தினங்களுக்கு முன்பு 120 ரூபாயாக இருந்த 1 கிலோ பீன்ஸ் இன்று கிலோ 190 ரூபாயாக உள்ளது. மழை காரணமாக பிற மாநிலங்களிலிருந்து வரத்து குறைந்ததே பீன்ஸ் விலை உயர்வுக்கு காரணம் என்று கோயம்பேடு வியாபாரிகள் கூறுகின்றனர். பீன்ஸை பொறுத்தவரை இதே நிலை அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்றும், வரத்தை பொறுத்தே விலை சீராக வாய்ப்பிருக்கிறது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். புரட்டாசி மாதம் முடிந்த பிறகும் பெரம்பலூர் மாவட்டத்தில் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் கத்திரி, வெண்டை, பாகற்காய் போன்ற உள்ளூர் காய்கறிகளின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. அதே சமயம் அவரை, தக்காளி, பூண்டு ஆகியவற்றின் விலை உச்சம் தொட்டிருப்பதாக இல்லத்தரசிகள் கவலை தெரிவிக்கின்றனர். விலை கம்மியாக இருக்கும்னு நினச்சி வாங்குவோம் சார். இனிமேல் விலை கொஞ்சம் கூட தான் இருக்குது. நாட்டு காய்கறிகள்னு பார்த்தா கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாமே வந்து அவரைக்காயெல்லாம் 120 ரூபா விற்கிது, கத்திரிக்காயெல்லாம் 60 ரூபா விற்கிது, தக்காளி வந்து 90 ரூபா விற்கிது. இங்கே வெளியில் 100 ரூபா இருக்குது. கம்பேர் பண்ணும்போது இங்கே பரவாயில்ல தான். கொஞ்சம் விலைவாசியெல்லாம் மழையினால ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. பெரம்பலூரில் வழக்கமாக கூட்டம் நிறைந்து காணப்படும் காய்கறி விற்பனை மையமான உழவர் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. அதே சமயம் இறைச்சி கடைகளில் கூட்டம் அலைமோதியது. ஆட்டிறைச்சி, கோழி, மீன் ஆகியவற்றின் விலையும் அதிகம் என்று வாடிக்கையாளர்கள் வருத்தம் தெரிவித்தனர். பெஞ்சி காய்கறி தக்காளி விலைலாம் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக போயிடுச்சு. சரி, காய்கறி விலை தான் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா சிக்கன் மட்டன் வாங்க போனால் அதுவுமே ஜாஸ்தியாகிக்குது. போன மாதம்லாம் கம்மியாக, புரட்டாசி மாதம் யாருமே சிக்கன்லாம் மட்டன் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சண்டேனாலும் ஓவர் கூட்டமாக இருக்குது, ஓவர் க்ரௌடாக இருக்குது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் வரும் நாட்களில் இறைச்சிகள் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக விற்பனையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.